بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. شيخ عبيد الجابري حفظه الله تعالى சலஃபி பாதையுடைய இரண்டாவது காயிதா விதி விதிமுறை குறிப்பிடுகிறார்கள். அல் காயிதத்து சானியா, இரண்டாவது விதிமுறை. யுஅரஃபு ரிஜாலு பில் ஹக் வலா யுஅரஃபு அல் ஹக் பில் ரிஜால். சத்தியத்தை கொண்டுதான் மனிதர்கள் அறியப்படுவார்கள், மனிதர்களை கொண்டு சத்தியம் அறியப்படாது. இது ஒரு காயிதா, இது ஒரு விதி. இந்த விதியின் அடிப்படையில சத்தியம் எது என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். மனிதர்கள் நிறைய பேர் வந்து எது சத்தியம் எது அசத்தியம் என்பதற்கு அளவுகோலாக வைத்திருக்கிறது என்ன பெரும்பாலும் அப்படின்னா, ஒருத்தர் சிறந்த பேச்சாளராக இருக்காருன்னா அவர் சொல்லுவதெல்லாம் சத்தியமாக இருக்கும். ஒருத்தர் நிறைய மக்களால் மதிக்கப்படுகிற ஒரு இமாமாக இருக்கிறாருன்னா அவர் சொல்லுவது அனைத்துமே சத்தியமாக இருக்கும். ஒருத்தர் நல்ல ஒரு குணம், பண்பு, வாய்மை, இந்த மாதிரியான தனிப்பட்ட பண்பு நலன்கள் கொண்டவராக இருந்தா, அவர் ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருந்தா, அவரிடமிருந்து வரக்கூடிய அனைத்துமே சத்தியமாகத்தான் இருக்க முடியும் என்று நம்புறாங்க. ஆனால் இப்படி சத்தியம் அறியப்படாது. சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு இது அளவுகோல் அல்ல. மனிதர்களை கொண்டு சத்தியம் அறியப்படாது, சத்தியத்தை கொண்டுதான் மனிதர்கள் அறியப்படணும். உண்மையிலே ஒரு மனிதன் சத்தியத்தில் இருக்கிறானா என்பதை சத்தியத்தை அளவுகோலாக வைத்துதான் பார்க்கணும். தவிர ஒரு மனிதரை அளவுகோலாக வைத்து அவர் சத்தியவான் என்று முடிவு செய்ய முடியாது. ஷேக் அவர்கள் இந்த விதியை வந்து சலஃபி மன்ஹஜுடைய ஒரு முக்கியமான விதியாக, இரண்டாவது விதியாக குறிப்பிடுறாங்க. இப்படி சொல்லுவதை கொண்டு என்ன கருத்து என்பதை அவங்க விளக்குறாங்க. யுஅரஃபு ரிஜாலு பில் ஹக், சத்தியத்தை கொண்டுதான் மனிதர்கள் அறியப்படுவார்கள் என்றால் என்ன விளக்குகிறாங்க. ஒரு மனிதர் இருக்கிறார், அவருடைய குணநலன்கள், பண்புகள், இதுல எல்லாம் நீங்கள் சுன்னாவை பார்க்கிறீங்க. அவர் நிறைய விஷயங்களை சுன்னாவை பற்றி பிடிக்கிறார், சுன்னாவின் மனிதராக இருக்கார், நபி வழியே பேணுகிறவராக இருக்கிறார். அவரிடம் நீங்க பிதத்துகளை பார்க்கவில்லை, நூதனமான கொள்கைகளை எல்லாம் பார்க்கல, எந்த சந்தேகத்திற்கு இடமல்லாமல் அவர் சத்தியத்தை தான் பின்பற்றுகிறார் என்று பார்க்கிறீங்க. அப்படி என்றால் அவர் உண்மையில் சத்தியத்தில் இருக்கிறார். இந்த சத்தியத்தை எப்படி அறிந்து கொள்வது? அவர் சத்தியத்தில் இருக்கிறாருங்கிறது எந்த அளவுகோல் படி அறிந்து கொள்வது? அவருடைய சொல்லை வைத்தும் செயல்பாடுகளை வைத்துதான் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கு, அவர் என்ன பேசுறார், என்ன பிரச்சாரம் செய்யறார், எப்படி செயல்படுறாரு, அவருடைய செயல்பாடுகள் சுன்னாவுக்கு நெருக்கமா, நபி வழிக்கு உட்பட்டு இருக்கா, அல்ல நபி வழிக்கு முரணாக விதத்துகளை கொண்டு இருக்குதா, இதுதான் அறிகுறி. அவரிடம் இருக்கிற சத்தியத்துக்கு அறிகுறி இதுதான் முதல் நிபந்தனை, ஒருவர் சத்தியவானா இல்லையா என்பதை முடிவு செய்வதற்கு. ஆகவேதான் முதல் இந்த விதியின் முதல் பகுதி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, யுஅரஃபு ரிஜால், மனிதர்கள் அறியப்படுவார்கள். எப்படி அறியப்படுவார்கள், அறியப்பட வேண்டும் என்றால் பில் ஹக், அல் ஹக்கை கொண்டு அறியப்பட வேண்டும். அல் ஹக் என்பது என்ன, அது எப்படி அறியப்படும், ஒருத்தருடைய சொல் செயல்களை பார்த்துதான் அறியப்படும். ஒருத்தருடைய சொல்லும் செயலும் விதேயத்துகளாக இருந்தா, அவருடைய செயல்பாடுகள் விதத்துவாதிகளோடையே கலந்து கொண்டு விதத்துகளை ஊக்குவிப்பதாக இருந்ததுன்னா, அவர் எவ்வளவுதான் நல்ல மனிதராக மற்றவர்களால் பாராட்டப்பட்டாலும் நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் சத்தியத்தின் பார்வையில பார்த்தா அவர் ஒரு அசத்தியவான், அது முடிவு செய்தரணும். அதற்கடுத்தது வலா யுஅரஃபுல் ஹக் பில் ரிஜால், இது இந்த விதியுடைய அடுத்த பகுதி. மனிதர்களை கொண்டு சத்தியம் அறியப்படாது. அதாவது இதுக்கு என்ன பொருள், அதையும் ஷேக் அவர்கள் விளக்குறாங்க. மனிதர்களை கொண்டு சத்தியம் அறியப்படாது என்றால் என்ன தெரியுமா, அதாவது ஒரு மனிதனுடைய நல்ல குணம், அவனுடைய பாதை, அவனுடைய சொல் செயல், இது அத்தனையும் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு சத்தியத்தை நாம் கணக்கிட முடியாது. சத்தியம் இதுன்னு மனிதனுடைய சொந்த நம்பிக்கைகள், அவருடைய கற்பனைகள், அவருடைய பேச்சுக்கள், அல்ல அவருடைய கவர்ச்சிகரமான தத்துவங்கள், இதையெல்லாம் அடிப்படையா வச்சுட்டு இதெல்லாம் அவரே சொல்றாருன்னா சரியாதான் இருக்கும். இந்த சில விஷயங்கள்ல ஏதேனும் ஒரு விஷயத்தை குறித்து அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, நான் அவர்கிட்ட இருந்து இப்படி கேள்விப்படலை, ஆனா அவர் இதற்கு மாறாதானே சொல்றாரு, அவர் எப்படி அசத்தியத்தை சொல்லுவாரு,
அவர் எப்படி தப்பு செய்திருவாரு? அவர் நல்ல ஆய்வு செய்கிறவராச்சே, அவர் மிகப்பெரிய தலைவராச்சே, அவர் போய் இதுல சத்திய இந்த விஷயத்துல தவறு செய்வாரா என்கிற அடிப்படையில சத்தியம் இதுதான் ஆதாரத்தோடு எடுத்து வைக்கப்படும் போது ஒரு தனி நபருடைய அல்ல ஒரு கூட்டத்துடைய செயல்பாடுகளையோ அல்லது அவங்களுடைய பேச்சுக்களையோ அளவுகோலா கொண்டு இது சத்தியம்தான் என அவர்களே பின்பற்றி இருக்கிறாங்கன்னா எந்த காரணத்தை கொண்டு அது மறுக்க முடியாது என்று மனிதர்கள் சிலர் சத்தியத்தை அடையாளம் காண்றது. இது அடையாளம் காண்றதுக்கான வழிமுறை அல்ல. ஆகவே ஷேக் அவர்கள் குறிப்பிடுறாங்க, மனிதர்களை கொண்டு சத்தியம் அறியப்படாது என்றால் என்ன தெரியுமா, ஒரு மனிதனுடைய சொல் செயல் இதையெல்லாம் அளவுகோலாக வைத்து அதை ஒரு ஆதாரமாக வைத்து அதுதான் சத்தியம் என்று முடிவு செய்யப்படாது. இங்க ஒரு விஷயத்தை சொல்லணும், யாரெல்லாம் சலஃபி தாவாவின் மீது ஒரு வெறுப்பையும் சலஃபி தாவாவை புரிந்து கொள்ளாமலே வந்து அவதூறுகளை பரப்புறாங்களோ அவர்களுக்கு இது சரியான பதில். ஏன்னு கேட்டா சலஃபி தாவானாவே சலஃபி மன்ஹஜ் என்றாலே அவங்க சலஃபை பின்பற்றுகிறாங்க அப்படின்னா சலஃபுனா சஹாபா தாபியும் தபா தாபியும் இவங்களை பின்பற்றுவதா அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய நம்பிக்கையில வந்து இமாம்கள் நிறைய ஹதீஸ் துறை அறிஞர்கள் முப்பசீரிங்கள் இப்படிப்பட்ட ஷேக்குமார்கள் இவங்களைத்தான் பின்பற்றுகிறாங்க. ஆக இவர்களுடைய சொல்லுதான் அவர்களுடைய மார்க்கத்தின் ஆதாரமாக இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மிகப்பெரிய அறியாமை. நபி தோழர்களுடைய சொல் செயல் அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் இது எதுவுமே மார்க்கத்தின் ஆதாரங்கள் அல்ல. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆதாரங்களை விளங்குவதற்கான ஒரு அடிப்படை தான். ஒரு நபித்தோழருடைய ஒரு சொல்லோ செயலோ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆதாரத்திற்கு முரணாக இருந்ததுன்னா அப்போது நாம் ஆதாரத்தை தான் எடுத்துக் கொள்வோமே தவிர அந்த நபித்தோழருடைய சொல்லை நாம் ஒரு ஆதாரமாக எடுத்து அது மார்க்கம் என்று எடுத்துக்கொள்ள மாட்டோம். சலஃபி தாவாவுடைய உசூல் அப்படி இல்லை. அவ ஒரு நபித்தோழருடைய ஒரு சொல்லு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு குர்ஆனுடைய ஆயத்திற்கோ ஹதீஸுக்கோ முரணாக இருந்ததுன்னா மனிதர் என்கிற முறையில அவர்கள் ஏதேனும் ஒரு இடத்துல தவறு இழைத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல அவருடைய சொல்ல அவர்களுடைய அபிப்பிராயம் அவர்களுடைய புரிதல் இது அவன் இந்த புரிதலை நம் மார்க்கமாக ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்றுதான் சலஃபி அறிஞர்கள் முடிவு செய்வாங்களே தவிர ஒரு ஹதீஸுக்கு ஒரு நபித்தோடைய சொல் முரணாக இருந்தால் கூட இல்ல இல்ல ஹதீஸை விட்டுட்டு அந்த நபித்தோடைய சொல்ல எடுத்துக்கொள்ளணும் அல்லது ஒரு இமாமுடைய சொல்ல எடுத்துக்கொள்ளணும் அல்லது ஒரு ஷேக்குடைய சொல்ல எடுத்துக்கணும் என்னதான் இருந்தாலும் ஷேக்கு தவறு செய்வாரா என்னதான் இருந்தாலும் நம்முடைய இமாம் எவ்வளவு பெரிய இமாம் அவங்க வந்து தவறு செய்வாங்களா என்கிற அடிப்படையில் சத்தியத்தை அறிந்து கொள்ள மாட்டார்கள். சத்தியத்தை அறிவதற்கு இது அளவுகோல் அல்ல. ஆகவே ஷேக் அவர்கள் இந்த அடிப்படை விதியை இங்கு குறிப்பிடுறாங்க. சலஃபியாவுடைய அடிப்படை உசூல்கள்ல இது மிக முக்கியமான உசூல். என்ன உசூல்? யூரஃபு ரிஜால் பில் ஹக் வலா யூரஃபுல் ஹக் பில் ரிஜால். சத்தியத்தை கொண்டுதான் மனிதர்கள் அறியப்படுவார்கள், மனிதர்களை கொண்டு சத்தியம் அறியப்படாது என்ற மனிதன் தவறு செய்யக்கூடியவன் எவ்வளவுதான் மிகப்பெரிய இமாமாக இருந்தாலும் ஏதேனும் ஒரு விஷயத்துல அவனுடைய ஆய்வுல ஒரு தவறு வரலாம். அந்த தவறை நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்றால் மற்ற இமாம்கள் மூலம் மற்ற அறிஞர்கள் மூலம் அவர்களுடைய ஆதாரத்தை முன்வைத்து இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த சொல் தவறு இது தள்ளப்பட வேண்டியது இது ஏற்க கூடாது அப்படின்னு அவங்க விளக்கும் பொழுது நாம் இரண்டு கருத்தையும் பார்க்கிறோம். அப்போ யாரிடம் தலீல் யாரிடம் ஆதாரம் இருக்குதோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அதைத்தான் அல் ஹக் அதுதான் சத்தியம் என்று முடிவு செய்வேன் தவிர என்னதான் இருந்தாலும் இவர் எவ்வளவு பெரிய இமாம் இவருடைய சொல்லை எப்படி நம்ம தள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கல்லிதாக அதை தக்லீது செய்ய மாட்டோம். கண்மூடித்தனமாக ஆதாரத்தை புறக்கணித்து விட்டு ஒரு தனி நபருடைய சொல்லை எடுக்க மாட்டோம். இதுதான் சஹாபாவுடைய மன்ஹஜ். சஹாபா உடைய மன்ஹஜ் என்ன வழிமுறை என்ன இதுதான். சலஃபுடைய வழிமுறையில ஒரு காலம் தனி நபருடைய சொல் அல்லது ஒரு கூட்டத்துடைய ஒரு சொல் அந்த சொல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆதாரத்திற்கு முரண்பட்டால் சொல்லு பின்னாடி வைக்கப்படும். ஏனென்றால் நாம் நமக்கு கட்டளையிடப்பட்டிருப்பது என்ன உங்களுடைய ரட்சகரிடமிருந்து ரப்பிடமிருந்து என்ன கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். அத பின்பற்றப்பட வேண்டியதுங்கிறது அல் ஹக்கு என்பது அது என்ன அந் நஸ் வல் இஜ்மா குர்ஆன் சுன்னாவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சஹீஹான ஆதாரங்கள் என்ன அதை எடுத்துக்கொள்ளணும். இஜ்மா என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய இறப்புக்கு பிறகு காலங்காலமாக எல்லா உலமாவும் எல்லா முஜ்தஹிதீன்களும் எந்த விஷயத்துல ஏகோபித்து ஒத்த கருத்துல இருந்தாங்களோ அந்த கருத்து ஒரு ஆதாரமாக ஆகும். அந்த ஒரு அந்த கருத்து எக்காரணத்தை கொண்டும் குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு முரணாக இருக்க முடியாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்
தன்னுடைய சமூகம் ஒரு வழிகட்டின் மீது ஒன்று இணையாது அப்படிங்கிறார். ஒரு வழிகேடான ஒரு கொள்கையை அனைவரும் சேர்ந்து இது சரிதான் அப்படின்னு ஏற்க மாட்டாங்க. நிச்சயமா அந்த விஷயத்துல சமுதாயம் இந்த உம்மத் இஜ்மாவை கடைபிடிக்காது. ஒரு வழிகேடு விஷயம் நன்மையானது மட்டும்தான் இஜ்மா இருக்க முடியும். அப்ப அந்த இஜ்மா ஒரு ஆதாரமாக அங்க ஆகும். ஆகவே ஷேக் அவர்கள் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஆகவே நாம் சத்தியத்தை ஆதாரங்களின் அடிப்படையில் முடிவு செய்து அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் தான் ஒரு மனிதர் சத்தியவானா அல்லது அசத்தியத்தில் இருக்கிறாரான்னு முடிவு செய்வோமே தவிர, ஒரு காலம் மனிதர்களுடைய சொல்லையும் செயல்களையும் வைத்து சத்தியத்தை முடிவு செய்ய மாட்டோம். இப்போ இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் சமூகத்துல வந்திருக்கிற பிரிவினைகள் கருத்து வேறுபாடுகள் இதுக்கெல்லாம் எது காரணம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான முக்கியமான காரணம் எது இருக்குன்னு கேட்டா, சில தனி நபர்களுடைய அபிப்பிராயங்களை முன் வச்சுதான் சர்ச்சைகள் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு வரலாற்றுல இருந்து பார்ப்போம், மதுஹபுகள் தோன்றிய வரலாறு என்ன? இன்னைக்கு ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிகி இப்படின்னு மதுஹபுகள் எப்படி தோன்றுது? இந்த மதுஹபுகளை தோன்றி வரலாறை பார்த்தா, அந்த இமாம்கள் தங்களுக்கென்று இந்த மதுஹபுல நாங்கள் சொல்ற இந்த சட்டத்தின்படிதான் நீங்க இறுதி வரைக்கும் எடுத்துக்கொள்ளணும், இதுக்கு வேற எந்த மாற்று கருத்தும் யாரும் என்னுடைய கருத்துக்கு முரணாக முன்வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்களானா, உண்மையில இதற்கெல்லாம் எதிராகத்தான் அவங்க பேசிட்டு போயிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹி தஆலா அவர்கள் தங்கள் மக்களுக்கு சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸ் எதுவோ அதுதான் என்னுடைய மதுஹப். ஆகவே அவர்களுடைய ஒரு கருத்து சஹீஹான ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸுக்கு முரணாக வந்தா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த என்னுடைய கருத்தை விட்டுடுங்க, நீங்க எந்த கருத்து ஆதாரபூர்வமா உங்களுக்கு கிடைச்சதோ அந்த கருத்தை என்னுடைய கருத்து நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க, அந்த கருத்தையும் நீங்கள் பின்பற்றுங்க அப்படிங்கிறாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹி தஆலா நான்கு இமாம்கள் மிக மூத்த இமாம், ஆரம்ப கால தபவு தாபீன்கள் இருக்கக்கூடிய ஒரு இமாம் அவங்க. அப்படிப்பட்ட இமாம் என்ன சொல்றாங்க கேட்டா, என்னுடைய மதுஹப், என்னுடைய பாதை, மதுஹப்னா என்ன பாதை, நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம், என்னுடைய பாதை என்பது சஹீஹான ஹதீஸுடைய பாதை அப்படிங்கிறாங்க. ஆகவே இது வெறும் அந்த ஒரு இமாம் மட்டும்தான் இந்த கருத்தை அவங்க சொன்னாங்களா, வேற இமாம்களுடைய நிலைப்பாடுல என்னன்னு பார்த்தா, நிறைய இமாம்கள் எல்லா இமாம்களும் ஒரு விஷயத்தில் தெளிவா இந்த உம்மத்திற்கு சொல்லிட்டு போன செய்தி என்னன்னு கேட்டா, இந்த செய்தி தான் சஹீஹான ஹதீஸ் தான் என்னுடைய மதுஹபுங்கிறது. உதாரணத்துக்கு இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹி தஆலா சொல்றாங்க, தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய தன்னை பின்பற்றக்கூடிய தன்னுடைய ஃபத்வாக்களை பின்பற்றக்கூடிய மக்களை பார்த்து சொல்றாங்க, நீ உங்களில் யாரும் கண்மூடித்தனமாக என்னையோ இமாம் ஷாஃபியையோ அல்லது சுஃபியான சௌரியையோ அல்லது அவுசாயையோ நீங்கள் பின்பற்றாதீர்கள், மாறாக நாங்கள் எங்கிருந்து பின்பற்றுகிறோமோ, எதை நாங்கள் எடுத்து பின்பற்றுவோமோ அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். அவங்க எதை எடுத்து பின்பற்றினாங்க, அல் கிதாபு அஸ்ஸுன்னா, அவங்க குர்ஆனிலிருந்து ஆதாரத்தை எடுத்தாங்க, சஹீஹான ஹதீஸ்கள்ல இருந்து ஆதாரத்தை எடுத்தாங்க. அதை விளங்குவதற்கு சஹாபா எப்படி விளங்கி இருந்தாங்களோ அந்த சஹாபாவுடைய விளங்குதலை எடுத்துக்கொண்டாங்க. அதுதான் சலஃபுடைய மன்ஹஜ், குர்ஆன் சுன்னாவை விளங்குவது எப்படிங்கிற விஷயம். அப்ப நாங்கள் எங்கிருந்து எடுத்தோமோ அங்கிருந்து நீங்களும் எடுங்கள், எங்களிடமிருந்து எடுக்கிறங்கிற அடிப்படையில எங்களை கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள். யார் சொல்றாங்க? இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹி தஆலா. முஸ்னத் அஹமதுன்னு அவர்களுடைய அவர்கள் தொகுத்து கொடுத்த மிகப்பெரிய ஹதீஸ் தொகுப்பு நூல் இன்று சமூகத்திற்கு இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய களஞ்சியமாக ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை அறியறதுக்கு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த இமாம் குறிப்பிடுறாங்க. இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களும் நான்கு இமாம்களை மிக முக்கியமான ஒரு இமாம், ஹிஜ்ரி 179 இறந்த ஒரு இமாம். அவங்க சொல்றாங்க, நிச்சயமாக நானும் ஒரு மனிதன் தான், உங்களை போலவே நானும் ஒரு மனிதன் தான். நான் சில நேரங்களில் சரியாகவும் சொல்லுகிறேன், சில சமயங்களில் நானும் தவறு செய்து விடுகிறேன். ஆகவே நீங்கள் என்னுடைய சொந்த அபிப்பிராயங்களை எடுத்துக் கொள்ளாதீர்கள். என்னுடைய ஒரு அபிப்பிராயம் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கும் அவருடைய சொல் செயலுக்கும் ஒத்திருந்தால், அது ஏற்கப்படுவதாக இருந்தால், அப்பொழுது என்னுடைய அபிப்பிராயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய ஒரு சொல், என்னுடைய அபிப்பிராயம் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கும் ரசூலுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் முரணாக இருந்தால் அப்பொழுது என்னுடையதை நீங்கள் விட்டு விடுங்கள், தள்ளி விடுங்கள். யார்? இமாம் மாலிக் சொல்றாங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹி தஆலாவுடைய ஒரு தனிச்சிறப்பு இருக்கு வரலாறுல, ஒரு முக்கியமான குறிப்பு இது. இமாம் மாலிக் முதல் முதலாக இந்த சமூகத்திற்கு ஒரு சிறந்த ஹதீஸ் தொகுப்பாகவும் ஒரு பிக்கு தொகுப்பாகவும் கொடுத்த ஒரு நூல் இருக்கு, அதான் முஅத்தா. முஅத்தாங்கிறது அவங்க தொகுத்து கொடுத்த ஒரு நூல், ஹதீஸ் தொகுப்பு நூல் தான், ஆனா அது ஒரு பிக்கு நூலும் கூட. ஏன்னு கேட்டா, அவர்கள் தொகுத்த அந்த நூல்ல தான் அவங்க ஹதீஸுகளோட கூட அசர், அசர்னா ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அசர்ங்கிறது என்ன, சஹாபா தாபியூன் இவர்களுடைய சொல் செயல், இந்த விஷயங்களையும் சேர்த்து பதிவு செய்தார்.
இமாம் மாலிக். இமாம் மாலிக் தொகுத்த அந்த ஃபிக்ஹு நூலை அவர்கள் தொகுத்த காலத்துல அப்போது இருந்த கலீஃபா அந்த நூலுடைய சிறப்பை பார்த்துட்டு, இது மிகச்சிறந்த ஒரு நூலாக, கல்வி கருவூலமாக, ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் விஷயங்களை, ஆதாரங்களை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த நூலையே நான் அரசியல் சாசன சட்டமாக ஆக்கிவிடட்டுமான்னு கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்கிறாங்க? இமாம் மாலிக்கிட்ட. அரசியல் சாசன சட்டம்னா என்ன? இனிமேல் மக்கள் எல்லாரும் ஏதேனும் ஒரு சட்டங்கள் விஷயத்துல பார்க்க வேண்டும், அதனுடைய முடிவு என்னன்னு தெரிஞ்சு, அவனை தீர்ப்பு என்ன, பத்துவா என்னன்னு பார்க்கணும்னா இந்த நூல்ல பார்த்துதான் செய்யணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை நான் பாஸ் பண்ணட்டுமா கேக்குறாங்க இவன் மாலிக்கிட்ட. இந்த மத்தாவ என்னுடைய கிலாபத்துல இது ஒரு அரசியல் சாசன சட்ட நூலாக ஆக்கட்டுமான்னு. அப்ப இவன் மாலிக் ரஹ்மஹுல்லாஹி தஆலா அதை ஏற்றுக்கொள்ளல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரியுமா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்வுடைய சொல் செயல், சஹாபாவுடைய சொல் செயல், இந்த விஷயங்கள் எல்லாம் பரவலா அங்கிங்கு பரவி கிடக்குது. என்னுடைய கவனத்திற்கு நான் ஆதாரபூர்வமா கிடைத்ததாக நான் நம்பக்கூடிய விஷயங்களை நான் தொகுத்து இந்த நூல்ல கொடுத்திருக்கிறேன். இந்த நூலில் தொகுக்கப்படாத சில விஷயங்கள், என்னுடைய கவனத்துக்கு வராத சில விஷயங்கள் எவ்வளவோ மற்றவர்களிடம் இருக்குது. ஆக இப்படி நீங்க அறிவிப்பு செய்தீங்கன்னா, இதுல உள்ளதான் எடுத்துக்கொள்ள நீங்க அறிவிப்பு செய்தீங்கன்னா, அது எல்லாமே புறக்கணிக்கப்படுகிற நிலை வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இதுதான், இதுல உள்ளது மட்டும்தான் ஹக்குன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க, இதை தாண்டி ஹக்கு இல்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இவன் மாலிக் என்ன விளங்குறாங்க, என்ன விளக்குறாங்கிறது தான் இங்க விஷயம். அப்போ ஹக்கை அறிவதற்கு ஆதாரங்கள் தான் பார்க்கணுமே தவிர, அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, இவன் மாலிக் ஆதாரமாக இல்லை. இவன் மாலிக் தொகுத்து கொடுத்துட்டான, இந்த இவன் மாலிக் தொகுத்த இந்த புத்தகத்துல எல்லாம் இருக்கு ஏ டு இசட் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு யாருக்கு சொல்றாங்க? அந்த புத்தகத்தையே அரசியல் சாசன சட்டமா ஆக்கிடட்டுமான்னு கலீஃபா கேட்கும் போது, ஆட்சியாளர் கேட்கும் போது, அந்த ஆட்சியாளர் சொல்றாங்க, அந்த காரியத்தை தயவு செய்து செய்திடாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நம்முடைய இமாம்கள் எல்லோருமே, அவர்கள் யாருமே வந்து தக்லீதா கண்மூடித்தனமா ஒரு மனிதர் சொல்லிட்டா அதுதான் இறுதியானது, அது அவரு பெரிய ஷேக் அவர் சொல்லிட்டா எந்த சந்தேகத்துக்கு இடம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அப்ப அவங்க எதை கொண்டு ஒருத்தருடைய சொல்லு செய்யல, அது ஹக்கால் முடிவு செய்யற ஆதாரத்தை தான் அளவுகளா வைத்தாங்க தவிர, ஒரு மனிதர அளவுகளா வைக்கல. அவர் மீது நமக்கு எவ்வளவு பிரியம் இருக்கலாம், மரியாதை இருக்கலாம், நல்லவராக இருக்கலாம், மிகச்சிறந்த மனிதராக இருக்கலாம், அதுல சந்தேகம் இல்லை. அதற்காக மனிதர்களுக்கு எந்த முக்கியத்துவம் இல்ல, உலமாக்களுக்கு எந்த முக்கியத்துவம் இல்ல, இமாம்களுக்கு எந்த முக்கியத்துவம் இல்ல, அவங்க எல்லாம் வந்து சாதாரண மக்கள் தான், நம்மை போன்ற ஒரு மக்கள் தான்ட்டு பொத்தாம் பொதுவா மட்டமாக இடவற்றக்கூடாது. இப்படி சொல்லப்படுதுன்னு சிலர் என்ன நினைக்கி, இப்படித்தான் ஒரு சில மக்கள் ஒரு ஆரம்ப காலத்துல பிரச்சாரத்தின், தௌஹீதுடைய பிரச்சாரத்துடைய ஆரம்ப காலம் தமிழ்நாட்டுல, இன்னைக்கு அவங்களுடைய நிலை என்னன்னு கேட்டா, அவருடைய கூட்டத்திற்குள்ள உலமாக்கள், கல்வியாளர்கள், இவர்கள் இமாம்கள், இவர்கள் மீதான மரியாதை கண்ணியம் என்பது இல்லை. ஏன்னா நான் ஆதாரத்தை பார்ப்பேன், நீ யாரா இருந்தா எனக்கு என்ன. அப்போ ஒரு விதம் மட்டம் தட்டுகிற போக்கு இன்று உருவாயிடுச்சு. அப்போ உலமாக்கள் சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றாங்களா அப்படின்னு கூட பார்க்காம, உலமாக்கள் சொன்னாங்களே நாங்க ஏற்கனுமா அப்படின்னு பொத்தாமதோ உலமாக்களை மட்டம் தட்டுகிற போக்கு இன்னைக்கு நம்முடைய சமூகத்துல ரொம்ப அதிகரிச்சிருச்சு. பொதுவா கல்வியாளர்கள், அறிஞர்கள் இவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களுடைய சொல், அவருடைய விளக்கங்கள், அவருடைய நூல்களை வாசிக்கிறது, இது எல்லாமே புறக்கணிக்கெடுப்புற நிலை இருந்துருச்சு. யாரும் எதுவும் நம்ம சொல்லலாம், அதுல உலமாக்களுடைய அறிவுரையை கேட்கணும்னோ, அவங்களுடைய ஆய்வு என்னன்னு பார்க்கணுங்கிறதோ, ஒரு குறிப்பிட்ட ஹதீஸை எப்படி விளங்கணுங்கிறது, அவங்களுடைய அவங்க அவங்க அது குறித்து எழுதியதுக்கு விளக்கங்களை தேடிக்கொள்ளணும் அப்படிங்கிறதோ, அது எதுவுமே தேவையில்லைங்கிற ஒரு தட்டையான ஒரு பார்வை, ஒரு வித ஆணவத்தனமான பார்வை. இது வந்து ஆணவத்தனம். இந்த ஆணவத்தனம் இன்னைக்கு வந்திருக்கிறது ஏன் வந்திருக்குன்னு கேட்டா, மனிதர்கள் ஒரு முக்கியமே இல்லை. அப்ப சத்தியவான்கள் ஏன் சத்தியமான ஒருத்தர் ஆகிறாரு? ஹக்குக்காக தானே, ஹக்கு அவன்கிட்ட இருக்குதுதானே சத்தியவாதின்னு ஒருத்தர் முடிவு செய்யறோம். அப்ப சத்தியவாதி ஹக்கை கொண்டு மதிப்பை அடைகிறார். அப்ப மதிப்புங்கிறது ஆதாரத்தின் அடிப்படை ஒருத்தருக்கு மதிப்பு வருதுங்கும் போது, ஆதாரங்களை முன்வைக்கக்கூடிய உலமாக்களை கூட சர்வசாதாரணமாக மட்டம் தட்டுகிற போக்கு இது சிலத்து உருவாயிருக்கு. இது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். ஆக ஒரே அடியா தக்லீதும் கூடாது. ஒருத்தர் மீதான நம்பிக்கையும், ஒருத்தர் மீதான கண்ணியமோ, ஒருத்தர் கல்வியில மூத்தவராக இருக்கிறாருங்கிறதுக்காக அவர் சொல்லுவதெல்லாம் 100% சரி என்ற முடிவுக்கு வரக்கூடாது. அதே நேரத்தில் எல்லை மீறி சத்தியத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களை, உலமாக்களை, தாயிகளை மட்டம் தட்டி, நான் யாருடைய சொல்லையும் கேட்க தேவையில்லை, யாருடைய ஆதாரங்கள் அடிப்படையில் அவன் கொடுக்குற விளக்கத்தை தேட தேவையில்லை, நான் நேரடியா ஹதீச பார்ப்பேன், நான் நேரடியா என்ன புரிந்து கொள்றேன்னா அதுதான் என் பார்வையில ஹக்கு அப்படின்னு ஒருத்தர் போறாருன்னா, இது உண்மையிலே ஆணவம், இது பணிவில்லாத போக்கு.
ஒரு கல்வியை தேடக்கூடிய, ஒரு ஒழுங்கு உள்ள, ஒரு நல்ல அதபு உள்ள, ஒரு நல்ல பண்புள்ள ஒரு மனிதன் ஒரு காலம் இப்படிப்பட்ட போக்கை கையாள மாட்டான். ஆகவே சகோதரர்களே, இந்த ஒரு மன்ஹஜ் சலஃபி தாவாவில் சலஃபி உசூல்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு உசூல், அதாவது சத்தியத்தை கொண்டுதான் மனிதர்கள் அறியப்படுவார், என்ன மனிதர்களை கொண்டு சத்தியம் அறியப்படாது. ஆகவே நாம் ஆதாரத்தை, ஆதாரத்தின் அடிப்படையில் தான் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர, ஒரு ஷேக் ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்காக ஆதாரத்தை விட்டு விட்டு அவருடைய தனிப்பட்ட சொல்லை நாம பின்பற்றி போகக்கூடாதுங்கிறதையெல்லாம் இந்த இடத்துல நாம இந்த சில உசூல்கள்ல நாம தெரிந்து கொள்றோம். அப்போ ஷேக் அவர்கள் இதை குறிப்பிட்டுட்டு மிக தெளிவா ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆகவேதான் நாம் இந்த இடத்துல சத்தியவான்கள் எப்படி சத்தியத்தை புரிந்திருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ எப்படி இந்த சத்தியத்தை ஒவ்வொரு தலைமுறைக்கும் மக்களுக்கு மத்தியில் தெளிவுபடுத்திருக்குன்னு பார்க்கிறோம். ஆகவே சத்தியவான்களிடம் வந்து சத்தியத்தை அறிந்து கொள்வோம், ஏன்னா அவருடைய சொல்லும் செயலும் சத்தியத்தை முன்வைப்பதாக இருக்கிறத நம்ம வரலாறுல பார்க்கும் போது. ஆகவேதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று அவர்களுக்கு சொல்றோம். ஆகவேதான் அவர்கள் அல் ஃபிர்கத்துல் நாஜியா, அவர் வெற்றி பெற்ற கூட்டம்னு சொல்றோம். அவர்கள் தான் அல் ஃபிர்கத்துல் மன்சூரா, உதவி செய்யப்படுகிற கூட்டம் சொல்றோம். அவர்கள் தான் அஹ்லுல் இல்ம், அதாவது எய்முள்ள கூட்டம் என்று சொல்றோம். ஆகவே இதையெல்லாம் நாம் அவரிடம் எடுப்பதற்கு காரணம் அவரிடம் சத்தியம் இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல இறுதி அஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹி தஆலா சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹா, அவங்களுடைய மிக பிரபலமான ஸஹீஹான ஹதீஸ்களை தொகுத்து கொடுத்த அவருடைய நூல்கள்ல ஐந்தாவது பாகத்துல சொல்லக்கூடிய மிக பிரபலமான ஒரு வாசகம் இந்த வாசகம் இதுதான். இப்ப ஷேக் உபைத் அல் ஜாபிர் எதை சொல்றாங்களோ அதைத்தான் அவர்களும் குறிப்பிடுறாங்க. சத்தியத்தை கொண்டுதான் மனிதர்கள் அறியப்படுவார்கள், மனிதர்களை கொண்டு சத்தியம் அறியப்படாது என்று குறிப்பிடும் போது ஷேக் அவர்கள், ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் முதலில் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், அந்த சத்தியத்தை கொண்டு மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே சத்தியத்தை முதலில் கற்றுக்கொள்வது, அல் ஹக்கை கற்றுக்கொள்வது, அப்போ அந்நஸ் வல் இஜ்மா அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கான ஆதாரங்களை அறிந்து கொள்வது, அதன் அடிப்படையில இந்த கருத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது அறிந்து கொள்ளணும். ஆகவேதான் பாருங்க, நம்முடைய சலஃபுல நம்முடைய இமாம்கள்ல நிறைய இமாமல் எல்லாரிடமும் ஒரு வழிமுறை இருந்திருக்கிறத பார்க்க முடியும். ஹதீஸ் கித்தாபுகளையும் பார்க்க முடியும். குறிப்பா இந்த விஷயத்த நல்ல ஒரு ஹதீஸ் கித்தாபுல அதிகமா பார்க்கணும்னு கேட்டா இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹி தஆலா தொகுத்து கொடுத்த சுனன்ல பார்க்கலாம். ஜாமியு திருமிதி அவங்க ஒவ்வொரு ஹதீஸ பதிவு செய்த பிறகு அந்த ஹதீஸின் அடிப்படையில எந்தெந்த இமாம்கள் என்னென்ன கருத்துல இருந்தாங்க, இந்த கருத்து இந்த ஹதீஸின் அடிப்படையில் செயல்பட்ட இமாம்கள் யாரு, இந்த ஹதீஸை விட்டு வேறு சில ஹதீஸின் அடிப்படையில வேறு ஒரு கருத்துல இருந்த இமாம்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி பல இமாமுடைய பெயர்களை குறிப்பிட்டு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தபடி ரெண்டு கருத்து இருந்தா, ரெண்டு கருத்துல எந்தெந்த இமாம் எந்த கருத்துல இருந்தாங்க, எந்தெந்த இமாம் இந்த கருத்துல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இமாம் திருமிதி குறிப்பிடுவாங்க. அப்ப ஏன் இமாம்கள் அதை குறிப்பிடுறாங்க, ஏன் இந்த போக்கு குறிப்பா ஃபிக்ஹ் கிதாபுகள்ல ஒரு மசாலா ஒரு குறிப்பிட்ட விவகாரத்தை பத்தி ஆய்வு செய்யப்படுதுன்னா, நீங்க நல்லா பார்க்க முடியும். ஈவன் நம்முடைய இந்த நூற்றாண்டு எழுதப்பட்ட ஒரு சிறந்த புத்தகம் சொல்லலாம், ஷேக் சையீத் சாபிக் அவங்க எழுத ஃபிக்ஹு சுன்னா. ஃபிக்ஹு சுன்னா ஒரு சிறந்த ஃபிக்ஹு நூல். இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லாஹி தஆலா அதுக்கு தஹ்கீக் செய்தாங்க, அதாவது அதில் உள்ள ஹதீஸ்களை குறித்து ஆய்வு செய்தாங்க. ஆய்வு செய்து அதுல சில இடங்கள்ல எங்கெங்க பலவீனமான ஹதீஸ்கள் அடிப்படையில ஷேக் சையீத் சாபிக் அவங்க சில தவறான சில ஃபிக்ஹு சட்டங்களை குறிப்பிட்டாங்கிறதையும் குறிப்பிடுறாங்க ஷேக் அல்பானி. அதுல பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப விரிவா பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட மசாலா ஒரு விவகாரம் ஒரு சட்டம் எடுத்தாங்கன்னா அந்த சட்டத்தை குறித்து இமாம்கள்ல நான்கு மதுஹபுடைய இமாம்களுடைய நிலைப்பாடு என்ன இருந்தது, அப்ப இமாம் அபூ ஹனீஃபாவுடைய மதுஹபுல என்ன நிலைப்பாடு, இமாம் மாலிக்குடைய மதுஹபுல என்ன நிலைப்பாடு, இமாம் ஷாஃபியுடைய மதுஹபுல என்ன நிலைப்பாடு, நான்கு மதுஹபுடைய நிலைப்பாடுகளை அவங்க முன்வைப்பாங்க. முன் வச்சுட்டு ஒண்ணு அவங்க இதுல எந்த கருத்து இருக்குன்னு குறிப்பிடுவாங்க, இல்லைன்னா அதை குறிப்பிடாமலே இப்படி ரெண்டு மூன்று கருத்துகள் உலமாக்களிடம் இருக்குது இமாம்களிடம் இருக்குது அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இப்ப நாம என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த மூன்று நான்கு இமாம்கள்ல எந்த இமாமுடைய கருத்து ஹதீஸின் அடிப்படையில ரொம்ப அதுக்கு ஹக்குக்கு நெருக்கமாக இருக்குது, அவர் கருத்து வேறுபாடுகள் விஷயத்துல சத்தியத்தையும் அசத்தியத்தையும் முடிவு செய்வதற்கான அளவுகோலாகவும் இது இருக்குது. ஆக அல் ஹக்கை முடிவு செய்வதற்கு ரெண்டு மூன்று கருத்துக்கள்ல நாம என்ன செய்வோம், அல் கிதாபு வசுன்னாவுக்கு எது நெருக்கமாக இருக்குது, எது இந்த எந்த கருத்து கிதாபு சுன்னாவை ரொம்ப வலுப்படுத்தி எந்த கருத்து முன்வைக்கப்படுது அதை பார்க்கணும். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆன்ல சொல்லக்கூடிய இந்த தீர்வு என்ன, நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்துல கருத்து முரண்பாடு கருத்து வேறுபாடு கொண்டால்
ஃபருதுஹு இலல்லாஹி வரசூல். அப்பொழுது நீங்கள் அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கமும் அதை கொண்டு செல்லுங்கள். அதுதான் ரசூல்லாவுடைய வழிமுறை இருந்துச்சு, சஹாபாவுடைய வழிமுறை இருந்துச்சு. ஏதேனும் ஒரு விஷயத்துல ரெண்டு கருத்துனா அல்லாஹ்வின் தூதரிடம் கொண்டு போவாங்க, அல்லாஹும் அவருடைய தூதர் என்ன தீர்ப்பளிக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அப்ப அதே அடிப்படையில் தான் இமாம்களுக்கு மத்தியில கருத்து ஒருபாடுகளோ, ரெண்டு மூணு ஷேக்குகளுக்கு மத்தியில ஒரு கருத்து ஒருபாடு வந்தோ, எந்த ஷேக் எந்த கருத்தை முன்வைக்கிறான், அவங்களுக்கு எது ஆதாரம், அந்த ஆதாரத்தை பார்க்கணும். அந்த ஆதாரத்துல எந்த ஆதார ஹக்குக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு, ரொம்ப தெளிவுபடுத்துது அப்படின்னு பார்த்தா அந்த ஹக்குக்குரிய அந்த கருத்தை எடுத்துக்கொள்ளணும். அதே நேரத்துல இமாம்கள் ஷேக்குகள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள்ல அதுல யாருடைய கருத்து நம்முடைய சலஃபுடைய கருத்துக்கு நெருக்கமா இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா விளங்குவதுல ரெண்டு இமாம்கள்ல ஒரு இமாம் அவர் ஒரு கூட ஆதாரத்தை அவருடைய சுய அபிப்பிராயத்தின் அடிப்படையில அவர் விளங்கிய அடிப்படையில அதை விளங்குவார். அவருடைய ஒப்பீனியன், அவருடைய ஒரு அபிப்பிராயப்படி இது சரி என்று அவர் நினைப்பார். அந்த ஆதாரத்துல தான் விளங்கி இது சரி என்று நினைப்பார். ஆனால் அந்த ஆதாரம், அந்த விளங்குதல் இன்னொரு ஷேக்குடைய கருத்தின்படி அதுக்கு முரண்படும் போது அந்த ஷேக் ஒரு சலப்புடைய கருத்துல ஒரு இந்த இந்த கருத்து தான் நம்முடைய முன் சென்ற சமூக நம்முடைய சஹாபா தாபியும் தபோதாயின்லாம் கொண்டிருக்கிறாங்க, ஆக இது ஹக்குக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குங்கிற ஒரு கருத்தை அவர் எடுத்து வைக்கிறான்னா, நம்ம இந்த ஷேக்குடைய கருத்தை இது அவருடைய ஒரு ஒப்பீனியன், அவருடைய ஒரு தனிப்பட்ட கருத்து, அதை நம்ம நிறுத்தி வச்சிடணும், தள்ளி வச்சிடணும். இந்த கருத்து இதுக்கு ஒரு ஜும்ஹூர் உலமா, அதாவது உலமாக்களிடம் அதிகமானவரிடம் இந்த கருத்து ஏகோபித்து கூடுதலான ஆதரவை இந்த கருத்து பெறுது அப்படிங்கிற அடிப்படையில, ஏன்னா ஒரு ஆலிமுடைய கருத்தை விட பல ஆலிம்களுடைய கருத்தை கொண்டு நாம் அந்த ஹக்கை உறுதிப்படுத்திக் கொள்றோம். அப்ப இதுல கூட பல ஆலிமுடைய கருத்தை பின்பற்றோம்னா உடனே அந்த ஆலிம்களை தக்லீத் செய்யறோம் அல்ல, அங்கே நம்ம என்ன பாக்கிறோம் கேட்டா அல் ஹக் தலீல் யாரிடம் அதிகமாக இருக்குது. அப்போ அதே நேரத்துல ஒரு பல ஆலிம்கள் ஒரு கருத்தை சொல்லும் போது ஒரு ஆலிமுடைய ஒரு தலீல் மிக வலுவாக இருந்தா அப்ப என்ன செய்வோம், ஆஹா இவர் ஒருத்தர் தான் ஆனா இங்க பலர் அந்த கருத்தை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஆதாரத்தை தள்ளக்கூடாது. அப்ப என்ன செய்வோம், அவர் ஒருத்தர் தான் அந்த கருத்தை சொன்னாலும் அந்த கருத்து ஆதாரத்தை தெளிவுபடுத்துதாக அந்த கருத்து சத்தியமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். இதைத்தான் உலமாக்கள் இந்த விதியின் அடிப்படையில் இந்த காயிதாவின் அடிப்படையில சலஃபி மன்ஹஜில மிக தெளிவுபடுத்திருக்கிறாங்க. ஆகவே இதை நம்ம புரிந்து கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினா நாளைக்கு நாம மூன்றாவது காயிதாவை பார்க்கலாம். சுபஹானக அல்லாஹும்மா வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.